ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎப்ஸ் மில். டிஎன்பிஎல் தமிழ்நாடு காகித உற்பத்தி தொழிற்சாலையில் ரீசெண்டாக ஜூனியர் பிளான்ட் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட் அவுட் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ TNPL.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கரியர்ஸ் இதில் போயிட்டு ஒர்க் வித் ஆஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒர்க் வித் ஆஸ் பேஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கல் காமிச்சிருப்பாங்க. March 1st March 15 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். இதுக்கான நியூஸ் இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெய்லி தந்தி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ March 15 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளை நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அட்வைஸ்மெண்ட் நம்பரும் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரி நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால் ப்ரிஃபிக்ஸில் தெரு செலக்ட் பண்ணுங்கள், பெண்களாக இருந்தால் மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நேஷனாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் இன் இந்தியா, இந்தியா ஸ்டேட்டில் எந்த, அதாவது இந்தியா கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜனில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் கொடுத்துருக்காங்க, உங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர், மந்த், டேஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள், பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, டிஎன்சி இந்த 5 கேட்டகிரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 5 கேட்டகிரிக்கு மட்டும்தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் கேஸ்ட் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்டார் இல்லையோ அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேன் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 இதில் உங்கள் ஹவுஸ் நம்பர், லைன் 2 ஸ்ட்ரீட் நேம், லைன் 2 ஸ்ட்ரீட் நேம், சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடும் என்டர் பண்ணுங்கள். போஸ்டல் கோட் அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் பின்கோடு என்டர் பண்ணுங்கள். செலக்ட் கண்ட்ரி இதில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் பர்மனெண்ட் இந்த ரெண்டு அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் கேஸு, அதாவது கிரிமினல் கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா, அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, ரிமாண்டில் இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் பெற்றோரை சார்ந்து இருக்கீங்களா, அதாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். மார்ஷல் ஸ்டேட்டஸில் சிங்கிள் ஆர் மேரிட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோங்க, அதாவது ரிலேஷன்ஷிப் ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகியிருந்தால் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஃபாதர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாதர் நேம் வித் இனிஷியலோட டைப் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் இனிஷியல் கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷன், ஸோ உங்கள் ஃபாதர் என்ன தொழில் பண்ணுறாரு அதை என்டர் பண்ணுங்கள். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன், ஸோ உங்கள் கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்க நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்க ஆட் நியூ இதை கிளிக் பண்ணி ஒரு ஒருத்தருடைய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து லாங்குவேஜஸ் நோன், உங்களுக்கு என்னென்ன மொழிகள் வந்து தெரியும், முதல்ல உங்கள் தாய்மொழி உங்கள் மதர் டங்கை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் என்டர் பண்ணிவிட்டு அது எழுத படிக்க தெரிஞ்சால் இது மூணுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆப்ஷனலாக உங்களுக்கு இங்கிலீஷ், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஆட் நியூ இதை கிளிக் பண்ணி அதை என்டர் பண்ணிவிட்டு அது எழுத படிக்க தெரிஞ்சால் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கடுத்து ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன், இதில் பிஇ மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இந்த டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எதில் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு 10th இருந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் நியூ இதை கிளிக் பண்ணி முதல் எஸ்எஸ்எல்சி செலக்ட் பண்ணுங்கள். அகெயின் ஆட் நியூ இதை கிளிக் பண்ணி 12th, அதுக்கடுத்து பிஇ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிசிப்ளினில் படிச்சுங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சுங்க, பர்சன்டேஜ் என்ன, கிளாஸ் என்ன இது எல்லாமே என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸோ மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி முடிச்சிருந்தா ஆட் நியூ இதை கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுக்கலாம், இதோட நீங்கள் விட்டுடலாம், சரியா? அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணிங்க, ஃப்ரம் டேட் டு டேட் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கடுத்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? ஸோ ஏதாச்சும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்களா அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை, அதாவது எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் டிஎன்பிஎல்ல ஏர்லியராக, அதாவது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல்ல ஏதாச்சும் ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎல்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எஸ் என்டர் பண்ணுங்கள். கேன் பி ரெஃபர் யுவர் எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் டிஎன்பிஎல்ல ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். ரெஃப்ரீஸ் அதர் தென் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்களை தவிர்த்து ரெஃப்ரீஸ், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நேமு, அட்ரஸ்ஸு, அவங்க எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரிலேட்டிவ்ஸை தவிர்த்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்களுடைய டீட்டெயில்ஸை இதெல்லாம் என்டர் பண்ணாதீங்க. அவங்கள தவிர்த்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்க டீட்டெயில்ஸை மட்டும் என்டர் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ 200 KB இருக்கணும், 200 KB இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் 10 KB இருக்கணும், 10 KB இருக்கணும், ஜெபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ பிளேஸ் என்டர் பண்ணிவிட்டு டேட் கொடுத்துருப்பாங்க, ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 2 காப்பி எடுத்துக்கோங்க, ஒரு காப்பி உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு இன்னொரு காப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட இவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க்ஷீட்டு இல்லைனா 12th மார்க்ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு, அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் டிகிரி இல்லைனா செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கன்சாலிடேட் இருந்தால் கன்சாலிடேட்டே அட்டாச் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு மார்ச் 22 சென்ட் பண்ணிடணும். போஸ்ட் மூலமா நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஏ4 ஷீட் கவர்க்குள்ளே போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஏ4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெக்கானிக்கல், இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.